ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைக்கு பகவத்கீதை உபன்யாசத்தில் வந்து நம்ம 9வது அத்தியாயம் மிகவும் ரகசியமான அறிவு அதில் 10வது ஸ்லோகம் படித்தோம். மயா தக்ஷேன பிரகிருதி சுயதே சச்சராச்சரம் ஹேது நானேன கௌந்தேயா ஜகத் விபரிவர்த்ததே. குந்தியின் மகனே, எனது சக்திகளில் ஒன்றாக இந்த ஜட இயற்கை எனது மேற்பார்வையில் செயல்பட்டு அசைகின்ற மற்றும் அசையாதவனவற்றை எல்லாம் உண்டாக்குகின்றது. அதன் ஆணைப்படி இந்த தோற்றம் மீண்டும் மீண்டும் படைக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது. பிரகிருதி அப்படின்னா இயற்கை, பிரகிருதி அப்படின்னா இயற்கை. அந்த பிரகிருதி வந்து ரெண்டு வகைப்படும். ரெண்டு பிரகிருதி இருக்கு. எத்தனை? ரெண்டு பிரகிருதி. ஒன்று பரா, இன்னொன்று அபரா. பரா பிரகிருதி, அபரா பிரகிருதி. பரா அப்படின்னா உயர்ந்தது, உயர்ந்த பிரகிருதி, உன்னதமான பிரகிருதி. அபரானா தாழ்ந்தது, கீழ்நிலையான பிரகிருதி. அபரியமிதஸ்துமே பிரகிருதி மித்தி மே பரா ஜீவபூதம் மகாபாகோ எய்தம் தாரியதே ஜெகத். கிருஷ்ணா சொல்றார், இந்த இயற்கைக்கு மேலே இன்னொரு உலகம் இருக்கு. இந்த ஜட இயற்கைக்கு மேலே இன்னொரு உலகம் இருக்கு, அது நித்தியமானது. பரா பிரகிருதி, பராசக்தி, சக்தி பராசக்தி, பிரகிருதி பரா பிரகிருதி. பிரகிருதி அபரியமிதஸ்துமே பிரகிருதி மித்தி மே பரா ஜீவபூதம் மகாபாகோ. அர்ஜுனனுக்கு மகாபாகோன் பேர், பலம் பொருந்திய புயங்களை உடையவர் அர்ஜுனன். ஒரு சத்திரியனால அவருடைய தோள்கள்லாம் ரொம்ப வலிமையாக இருக்கும். அதாவது கிருஷ்ணா சொல்றார், மகாபாகோ பயம் பலம் பொருந்திய புயங்களுடைய அர்ஜுனா, இந்த இயற்கைக்கு மேலே இன்னொரு இயற்கை இருக்குது, அது நித்தியமானது. இப்போ ரெண்டு பிரகிருதி, ஒன்று கீழ்நிலையான பிரகிருதி, இன்னொன்று உயர்ந்த பிரகிருதி. ரெண்டு சக்தி, ஒன்று பகவானுடைய ஆத்மீக சக்தி, அந்தரங்க சக்தி, இன்னொன்று பகவானிருந்து பிரிந்த கீழ்நிலையான சக்தி அல்லது தாழ்ந்த சக்தி அல்லது ஜட சக்தி. இந்த ஜட உலகம் வந்து பகவானுடைய கீழ்நிலை சக்தி. இதை வந்து பகவானுடைய கீழ்நிலை சக்தின்னு சொல்லலாம், தாழ்ந்த சக்தின்னு சொல்லலாம், பௌதிக சக்தின்னு சொல்லலாம், மாயா சக்தின்னு சொல்லலாம், ஜட சக்தின்னு சொல்லலாம், பௌதிக சக்தின்னு சொல்லலாம். எது? இந்த ஜட உலகம். நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து கீழ்நிலையான சக்தி, மாயா சக்தி, மாயா சக்தி, ஜட சக்தி, பௌதிக சக்தி, பகவான்றது பிரிந்த சக்தி. இது எப்படி படைச்சாரு பகவான் இந்த ஜட உலகத்தை? மயா தக்ஷேன அக்ஷேன ஐக்ஷதேன அப்படின்னா பார்க்கறது, ஜஸ்ட் அப்படி கிளான்ஸ். அப்படி பகவான் பார்வையை செலுத்தின உடனே ஜட சிருஷ்டிப்பு தொடங்கிடுது. மயா தக்ஷேன பிரகிருதி சுயதே சச்சராச்சரம், சரம் அச்சரம், சரம் அச்சரம், அசைகிறது அசையாதது எல்லாமே, அசையும் பொருட்கள் அசையாத பொருட்கள் அனைத்துமே படைக்கப்படுது வெறுமனே பகவானுடைய பார்வை செலுத்துறதுனாலேயே. பகவான் தன் பார்வையை செலுத்துறதுனாலேயே அதுதான் பகவானுடைய சக்தி. பராசக்தி விவிதைவ சுயதே சாவாபிதிஞான பலா கிரியாச்ச அப்படின்னு ஸ்வேதாஸ்வரூப உபநிஷதம் சொல்லுது. பகவானுடைய சக்தியை பற்றி சொல்லும்போது ஸ்வேதாஸ்வர உபநிஷத்தில் அவருடைய சக்தி வந்து எல்லையற்றது. பராசக்தி விவிதைவ சுயதே, பகவானுடைய சக்தி வந்து எல்லையற்றது. பகவானால் எல்லையற்றவர் தான், வரம்புக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், நம்முடைய சிந்தனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், நம்முடைய கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அதனால் அவருடைய சக்தியை வந்து நம்மளால் யூகிச்செல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. கற்பனை பண்ணி யூகிச்சு சோதனை பண்ணியெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. அப்போ இந்த ஜட உலகத்தை தன் பார்வையை செலுத்தியே பகவான் நடத்திடுறார். பகவான் வந்து இது ஜட உலகத்தில் நேரடியாக தொடர்பு கொள்வது கிடையாது, இன்டைரக்டாக தான், இன்டைரக்டாக தொடர்பு கொள்கிறார். இப்போ எப்படி இந்த உலகத்தை படைக்கிறார் பகவான்? சிருஷ்டி அப்படின்னா படைக்கிறது, ஸ்திதி அப்படின்னா காக்கிறது, பிரளயம்னா அழிக்கிறது. சிருஷ்டி ஸ்திதி பிரளய சாதன சக்தி ரேகா சாயேவ யஸ்ய பவனானி பிபர்தி துர்கா. சிருஷ்டி படைத்தல், ஸ்திதி காத்தல், பிரளய அழித்தல். ஸ்ரிஷ்டி ஸ்ருதி பிரளய சாதன சக்தி ரேகா சாயேவ யஸ்ய புவனானி பிபர்தி துர்கா. துர்கானா ரொம்ப கொடூரமானவங்க, ரொம்ப கண்டிப்பாக கொடூரமாக நடந்துக்கிறவங்க.
துர்காதேவி வந்து ரொம்ப கோரமாக நடந்துக்கிறவங்க, ஜெயிலர் மாதிரி, ஜெயிலர் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ். இவங்களோட வேலை என்னது? ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கணும் கைதிகள்கிட்ட. அந்த மாதிரி துர்கா வந்து நம்மக்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ பகவான் வந்து துர்கைக்கு அந்த வேலையை கொடுத்துருக்கார். சக்தி துர்கா, சக்தினா யாருடைய சக்தி? நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, சக்தி தான் எல்லாமே, சக்தி தான் படைக்கிறா, துர்கை தான் காரணம், பராசக்தி, அந்த தேவி, அந்த பகவதி, அவள் இல்லைன்னா அந்த உலகமே கிடையாது, அவங்க தான் எல்லாமே. ஆனால் பாவம் அவங்களுக்கு தெரியாது அவங்க யாருடைய சக்தி. சக்தினா ஒரு சக்தினா, சக்தின்னு ஒன்று இருந்தால் சக்திமான்னு ஒருத்தர் இருக்கணும், கரெக்டா? சக்தின்னு ஒன்று இருந்தால் சக்திமான், சக்தி யார்கிட்ட உற்பத்தி ஆகுது, யார் யாருடைய சக்தி, யாருடைய சக்தி, யார் அந்த சக்தியை கொடுக்குறாங்க அவங்களுக்கு? சிருஷ்டி சுதி பிரளய சாதன சக்தி ரேகா சாயவ் யஷ புவனானி பிபர்தி துர்கா. இச்சானு ரூபம், இச்சா, இச்சானா விருப்பம், யாருடைய விருப்பப்படி அவங்க செயல்படுறாங்க? இச்சானு ரூபம் சதேஷ தேஷா கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. அந்த கோவிந்தன் தான் ஆதி புருஷன், ஆதி மூலம். அந்த கோவிந்தனுடைய மேற்பார்வையில் அவருடைய விருப்பப்படி துர்கா, விஷ்ணு துர்கா, மாயாசக்தி இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்து பரிபாலிக்கிறார். ஸோ அதனால் பகவானுடைய கிருபை இல்லாமல் யாருமே, ஈவன் தேவர்கள் கூட செயலாற்ற முடியாது. பெரிய பெரிய தேவர்கள் கூட, பிரம்மா போன்ற தேவர்கள் கூட பகவானுடைய விருப்பப்படி தான் செயல்படணும். பகவானுடைய அனுமதி இல்லாமல் செயலாற்றவே முடியாது. ஸோ பகவான் வந்து புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு பெரிய கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியோட முதலாளி கம்பெனிக்கே வர்றதில்லை, அதனால் கம்பெனியோடைய நிர்வாகம் வந்து யார் பார்த்துக்கிறா? மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார், மேனேஜிங் டைரக்டர், ஜென்ரல் மேனேஜர், இவங்கெல்லாம் இருக்காங்க. பெரிய கம்பெனியில் வேலை பார்த்தா தெரியும். அவங்க தான் சம்பளம் போடுறாங்க, கம்பெனியோட வரவு செலவை பார்த்துக்கிறாங்க, கம்பெனியோட பொருளாதாரத்தை பார்த்துக்கிறாங்க, கம்பெனியோட வளர்ச்சியை பார்த்துக்கிறாங்க. ஆனால் சேர்மேன், கம்பெனியோடைய முதலாளி வந்து வர்றதே இல்லை கம்பெனிக்கு, என்றைக்காவது ஒரு நாள் வராரு. ஆனால் தன்னுடைய ஆதிக்கம் அங்கே இருக்குது, அவருடைய ஆதிக்கம் அங்கே இருக்குது. ஏன்னா கம்பெனி அவருடைய தான், அவர் எப்படி வேணால் தொடர்பு கொள்வார் அவங்க கூட, ஃபோனில், நெட்டில், எதில் வேணால் தொடர்பு கொள்ளலாம். அந்த மாதிரி கம்பெனியோட முதலாளி இல்லைனாலும் கம்பெனி நடந்துகிட்ருக்கு, அவர் கீழே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, நிறைய பேர் அதிகாரம் கொடுத்துருக்காங்க, சம்பளம் போடுற அதிகாரம் மேனேஜருக்கு முதலாளி கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி கிருஷ்ணா வந்து இந்த ஜட உலகத்தில் நேரடியாக சம்பந்தம் கொள்றதே இல்லை, அவர் எல்லாத்துக்கும் ஆள் வச்சுருக்கார். அந்த ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய வேலையை, அவங்களுடைய சேவையை பண்ணுறாங்க, பகவானுடைய சேவையில் ஈடுபடுறாங்க. படைத்தல், காத்தல், அழித்தல், காற்று, நெருப்பு, நீர், மழை, எல்லாருக்கும் அதிபர்கள். அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு சேவையை கிருஷ்ணா கொடுத்துட்டாரு, அவர் நேரடியாக தொடர்பு கொள்றதே இல்லை, இன்டைரக்டாக தான் இவங்க மூலமாக செய்கிறார். அதனால் படைப்பின் கர்த்தா, படைப்பின் ஆதி மூலம், படைப்பின் காரணம் எல்லாமே கிருஷ்ணர் தான், எல்லாம் அவரை தான் சார்ந்திருக்கு. மயாதக்ஷேன பிரகிருதி சூயதே சச்சராச்சரம், அசைவது அசையாதது அனைத்தும். அப்புறம் அவரது ஆணைப்படியே இவங்க எல்லாரும் அவருடைய கட்டளைப்படி தான் இயங்கணும். சூரியன் உதிக்கிறதா இருந்தாலும் பகவானை கட்டளைப்படி தான் உதிக்கணும், மறையணும். பகவான் நினச்சா சூரியனை உதிக்காமைக்கு கூட செஞ்சிருவார். சூரியன் வந்து எல்லாமே பகவானை கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. சந்திரன், சூரியன், வாயு, வருணன், அக்னி, எல்லா தேவர்களும் பகவானை சேவையில் ஈடுபடுறாங்க. யக்ஷ சுரேஷு சவிதா சகல கிரகானா ராஜா சமஸ்த சுரமூர்த்தி அசேஷ தேஜா யஜ்ஞாகயா பிரபதி சம்பிருத கால சக்ரோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. யக்ஷக் சுரேஷ் சவிதா, சூரியனுக்கு இன்னொரு பேர் வந்து சவிதா. சகல கிரகானா ராஜா, எல்லா கிரகத்துக்கும் ராஜா.
சூரிய தேவன் வந்து எல்லா கிரகத்துக்கும் ராஜா. யக்ஷக் சுரேசு சவிதா சகல கிரகானா ராஜா சமத்த சுரமூர்த்தி அசேஷ தேஜா, ரொம்ப பிரைட்னஸ், ரொம்ப தேஜஸ் உள்ள கிரகம். எல்லா கிரகத்துக்கும் ராஜா சூரியன். அவருடைய பேர் என்ன? சூரிய தேவனுடைய பேர் என்ன? இங்கே இங்கே சொன்ன பேர் என்ன? பிரம்மசங்கீதம். யக்ஷ சுரேஷ சவிதா, சவிதா சகல கிரகானா ராஜா சமஸ்த சுரமூர்த்தி அசேஷ தேஜா. அப்பேற்பட்ட கிரகம், எல்லா கிரகத்துக்கும் ராஜா. யாருடைய மேற்பாள் வேங்கிறாங்க? ஆகையா, ஆகையானா யாருடைய மேற்பார், யாருடைய கட்டுப்பாட்டில்? ஆகையா சம்பிருத கால சக்கரம் யாருடைய மேற்பாளில் சுரண்டுகிட்டு இருக்காரு? கோவிந்தம் ஆதி புருஷன், அந்த கோவிந்தன் ஆதி புருஷன் அவருடைய மேற்பாளிங்க. ஸோ கிருஷ்ணா நினைச்சா சூரியனை சந்திரனை வர வைக்க முடியும், தோன்ற வைக்க முடியும், எல்லாமே அனைத்தையும் ஆட்டி படைக்கிறவர் அவர் தான். அவர் தான் எல்லாம் பண்ணும். மகாபாரதத்தில் நடந்தது நிறைய இடத்துல, யார் ஞாபகம் இருக்கு? அதாவது மகாபாரத யுத்தம் தொடங்கணும். மகாபாரத யுத்தம் தொடங்குறதுனா எந்த நாளில் தொடங்கினா தனக்கு வெற்றி கிடைக்கும்? துரியோதனன் வந்து, துரியோதனனுக்கு ஆசை தான் வெற்றி அடையணும்னு. அப்போ ஒரு நல்ல நாள் குறித்து கொடுக்கணும். சகதேவன் வந்து ஒரு பெரிய அஸ்ட்ராலஜர். சகதேவனுக்கு வந்து எல்லாமே தெரியும், வானர சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம் எல்லாமே, பெரிய ஸ்காலர் ஒரு சகதேவன். சகதேவன் யார்? பாண்டவர்கள் ஒருத்தர். தன்னுடைய எதிரி துரியோதனுடைய எதிரி, எதிரணியில் இருக்கிறார் எதிரி அவர். துரியோதனுக்கு எதிரி பாண்டவன், பாண்டவர்கள். ஆனால் துரியோதனுக்கு தெரியும், சகதேவன்கிட்ட போய் கேட்டால் கரெக்டாக சொல்லுவார். சகதேவன் வந்து பொய் சொல்ல மாட்டார், அவருடைய டியூட்டி, அவருடைய தர்மத்தை கரெக்டாக பண்ணுவார். தன் சகதேவன்கிட்ட போய் கேட்குறாரு துரியோதனன், சகதேவா நீ உண்மை பேசுகிறவன், சத்தியம் பேசுகிறவன், தர்மத்தின் வழியில் நடக்கிறவன், எனக்கு நீ ஒரு நாள் குறிச்சு கொடு, அந்த நாளில் நான் யுத்தம் தொடங்கணும், எனக்கு வெற்றி கிடைக்கணும். என் கிருஷ்ணர் பார்த்தாரு சகதேவன்கிட்ட, சொல்கிற சகதேவா கரெக்டான நாள் கொடுக்க, அதை மாற்றி கொடுத்துரு. சகதேவன் சொன்னார், கிருஷ்ணா நான் எப்படி மாற்றி கொடுக்க முடியும், நான் தர்மத்தை நான் எல்லா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவேன். கிருஷ்ணா டே ஓ நல்லதுக்கு தான் சொல்கிறேன், பட் சகதேவ ஸ்ட்ராங்காக இருக்கார். தென் நீ வந்து அமாவாசை அன்னைக்கு தொடங்கு, அமாவாசை அன்னைக்கு தொடங்க ஜெயிச்சுடுவேன் அப்படின்னு நாள் குறித்து கொடுத்துட்டார். கிருஷ்ணருக்கா பாண்டவர்களை ஜெயிக்கணும், தன்னுடைய பக்தர்கள். ஆனால் சகதேவன் வந்து சாஸ்திரப்படி தர்மப்படி நடக்கிறாரு, அதனால் என்ன பண்ணிட்டார், அமாவாசைன்னு குறித்து கொடுத்துட்டார். தென் துரியோதன சந்தோஷம், அமாவாசை இன்னைக்கு யுத்தம் தொடங்கணும். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா கிருஷ்ணர் போய் தர்ப்பணம் பண்ணுறார் அமாவாசை அன்னைக்கு. ஆனால் அன்னைக்கு அமாவாசையே கிடையாது, அமாவாசையே இல்லை அன்னைக்கு. எல்லா தேவர்களுக்கும் ஆச்சரியம், என்னது இன்னைக்கு அமாவாசையே இல்லை, கிருஷ்ணா தர்ப்பணம் பண்ணுறாரு. சந்திரன் சூரியனும் சேர்ந்து இருந்தால் அதான் அமாவாசை, சந்திரன் சூரியன் ஒருங்கிணைத்து தான் அமாவாசை. தென் சந்திர சூரியனுக்கு சந்தேகம் வந்துடுது, என்ன கிருஷ்ணா, கிருஷ்ணாட்டே வந்துட்டாங்க நேராக, சந்திரன் சூரியன் ரெண்டு பேரும் கிருஷ்ணாட்டே வந்துட்டாங்க. கிருஷ்ணா என்ன நீங்கள் இன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறீங்க, இன்னைக்கு அமாவாசையே இல்லையே. தென் கிருஷ்ணா கேட்டார், அமாவாசைன்னா என்னது, சந்திரன் சூரியன் சேர்ந்து இருக்கிறது தானே, நீங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டீங்களே, அப்போ இன்றைக்கி அமாவாசை. இந்த மாதிரி தன் பக்தருக்காக பகவான் வந்து எண்ணற்ற அற்புதங்களை பண்ணுவார். அவருடைய காரணமற்ற கருணை, அவர் நினச்சா சந்திரன் சூரியனை கொண்டு வரைக்க முடியும், மறைக்க முடியும், எல்லாமே பண்ணுவார் தன் பக்தர் ஜெயிக்கணுங்கிறது. தன் அமாவாசையை முன்னாடி கொண்டு வந்துட்டார். இன்னொரு டைம் என்ன ஆகும், அபிமன்யு, அபிமன்யு வந்து சக்கரவியூகம் ஃபார்ம் பண்ணி கொண்டுடுறாங்க. சக்கரவியூகம் என்ன தெரியுமா? சக்கரவியூகம்னா ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுவாங்க, சக்கரா மாதிரி. சக்கரா மீன்ஸ் சர்க்கிள், வியூகம்னா அணி வகுக்கிறது. பெரிய பெரிய மகாரதர்கள், பெரிய பெரிய வீரர்கள் வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ அதில் திறமையான மகாவீரர் அந்த சர்க்கிள்குள்ளே போய், அந்த வட்டத்துக்குள்ளே போய் அவங்களை ஜெயிச்சு வெளியே வருவார். இது வந்து அர்ஜுனன் மாதிரி பக்தர்களால் தான் முடியும். அபிமன்யுவுக்கு அந்த கலை தெரிஞ்சிருந்தது, உள்ளே போகக்கூடிய கலை தெரிஞ்சது, வெளியே வர்றது தெரியாது. அதுக்குள்ளே மறந்து போயிடும் அந்த கதை. ஒரு தடவை சுபத்ராவுக்கு அந்த கதை சொல்லிகிட்டு இருப்பார் அர்ஜுனன், சக்கர வியூகத்துக்குள்ளே எப்படி போகணும். இப்போ சுபத்ரா வந்து கர்ப்பவதியாக இருந்தேன்,
அப்போ அவருடைய கருவில் அபிமன்யு குழந்தையா. தென் கிருஷ்ணா சுபத்ரா அர்ஜுனன் சொல்லிட்டு இருக்காரு, சக்கரவியூகம் எப்படி ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுக்குள்ளே எப்படி போவாங்க, எப்படி வருவாங்க. கதை சொல்லும்போது என்னாகும், தூக்கம் வரும், சுபத்ரா தூங்கிடுவாங்க கதை கேட்க. அப்போ உள்ளே போகிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் அர்ஜுனா, சுபத்ரா தூங்கின உடனே நிறுத்திட்டார், சரி அவர் தூங்கிட்டார். ஆனால் உள்ள உள்ள குழந்தை கேட்டுகிட்டே இருக்கு, அர்ஜுனன் மறந்துட்டார் தான் பையன் கேட்டுருக்கான். அப்போ என்ன ஆச்சு, அபிமன்யுக்கு உள்ளே போகிறது தெரியும், வெளியே வர்றது தெரியாது. சக்கரவியூகத்துக்குள்ளே போனார், பெரிய பெரிய மகாரதர்கள் சகுனி, கர்ணன், துரியோதனன், துஷாசனன், துரோணாச்சாரியர், அஸ்வத்தாமன், மகாரதர்கள் அவங்களாம். அவங்களுக்கு சவால் விட்டான் பீஷ்மரெல்லாம் இருந்தார். பீஷ்மரே தகச்சு போயிட்டார் அபிமன்யுடைய அந்த போர் திறனை பார்த்து. அது உள்ளே போய் அவங்களெல்லாம் திணற அடித்தான். பட் ஆனால் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஒன்றா சேர்ந்து அபிமன்யுவை கொண்டுட்டாங்க. அபிமன்யு இறந்தவுடனே அர்ஜுனன் கதறி அழற, ஏன் அர்ஜுன் அழுறாரு அபிமன்யு இறந்தவுடனே, அவனுடைய பையன் அர்ஜுனாவுடைய பையன். அர்ஜுனா சபதம் எடுத்தாரு, நாளைக்கு சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள நான் ஜெயத்ரதனை கொண்டுடுவேன். கிருஷ்ணர் கேட்டார், அர்ஜுனா நீ ஏன் இப்படி முடிவு பண்ற, ஏன் கோபப்பட்டு எடுக்கிற முடிவு எப்படி சக்சஸ்ஸா வெற்றி அடையும், அங்க பெரிய பெரிய மகாரதர்கள்லாம் இருக்காங்க, பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியர், அஸ்வத்தாமன், சகுனி, துரியோதனன், துச்சாசனன், இவங்களெல்லாம் தாண்டி எப்படி நீ போக முடியும், யோசிக்காமல் சொல்லிட்டியே அர்ஜுனா. அடுத்த நாள் யுத்தம் வந்தது, பயங்கரமாக அர்ஜுனன் இப்படி நெருப்பு மாதிரி சண்டை போடுறாரு, அப்படி வில்லில் அந்த காண்டி பத்து அம்பு எடுத்து அப்படி புதுசு புதுசு ஓர அம்பு அப்படி அஸ்திரங்களும் பறக்குது, அப்படி பயங்கர கோபத்தோடு சண்டை போடுறாரு. பார்த்தா நேரம் ஆகிட்டே இருக்கு, சூரிய அஸ்தமிக்கிற நேரம் வந்துருச்சு. அர்ஜுனனுடைய சபதம் என்னென்னா, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள நான் ஜெயத்ரதனை கொன்னுடுவேன், இல்லை நான் நெருப்பில் இறங்கி இந்த உடலை விட்டுடுவேன். டைம் ஆகிட்டே இருக்கு, ஜெயத்ரதனுக்கோ பயம், அர்ஜுனன் சபதம் போட்டால் நடத்திடுவான். ஜெயத்ரதன் பயந்து பயந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு முன்னாடியே வராமல் இருந்தான். கிருஷ்ணா பார்த்துட்டே இருக்காரு, அர்ஜுனனால் ஜெயத்ரதன் நெருங்க முடியல, ஏன்னா குறுக்க வராரு, துரோணாச்சாரியர் குறுக்க வராரு, கர்ணன் குறுக்க வரான், இவனை எல்லாம் தாண்டி போகணும் ஜெயத்ரதன்ட்ட. பார்த்தா நேரம் ஆகிட்டே இருந்தது, கிருஷ்ணா பார்த்தாரு, அப்படி சுதர்சன் எடுத்து விட்டார் சாயங்கன்னு, சூரியனை மறைச்சிடுத்து, சூரியன் மறைச்சோடனே எல்லாம் குதிக்கிறான், துச்சாச்சனன், துரியோதனன், ஆ சூரியன் அஸ்தவனம் ஆயிடுச்சு, அர்ஜுனா உன் சபதம் எங்கே, கமான் வெளியே வா, நெருப்பில் இறங்கு. அர்ஜுனன் பார்த்தாரு, நான் சொன்ன சபதத்தை முடிக்க முடியல, நெருப்பில் இறங்க போகணும். ரதத்திலிருந்து இறங்கும் போது கிருஷ்ணா சூரிய சுதர்சனத்தை விளக்கிட்டார், வேலைக்குள்ள சூரியன் தெரிஞ்சது, சூரியன் சூரியன் மறைஞ்சிட்டாருன்னு, சூரியன் மறைஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு ஜெயத்ரதன் வெளியில் வந்து குதிக்கிறார். ஆ அர்ஜுனன் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. தன் கடைசியில் என்னாச்சு, கடைசியில் என்ன ஆச்சு, ஜெயத்ரதன் முன்னாடி வந்து குதிக்கிறான், என்ன ஒன்றும் செய்ய முடியாது அர்ஜுனால. என் கிருஷ்ணா என்ன பண்ணார், சுதர்சனத்தை எடுத்துட்டாரு, சொல்றார், அர்ஜுனா இங்க பாரு, ஏதோ சூரியன் இன்னும் மறையல, அங்க பாரு ஜெயத்ரதன் இருக்கான், கொன்னுடு, டக்கு டக்கு டக்குன்னு அஸ்திரம் விடுவார் அர்ஜுனன், தலையை துண்டிச்சு கொண்டே அவங்க அப்பாவுடைய மடியில் போய் விடும். ஸோ பியூட்டிஃபுல். ஸோ கிருஷ்ணா நினைச்சார்னா எல்லாத்தையும் ஆட்டி வைக்கணும், சந்திரன் சூரியன் எல்லாம் அவருடைய கண்ட்ரோலில் தான், யாரும் அசைய முடியாது. காற்று வீசுனா கூட அணு, ஒரு ஒரு சின்ன அணு அசைனாலும் கிருஷ்ணாவுடைய அனுமதி இருந்தால் தான், அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்றான். கிருஷ்ணருடைய கருணை இல்லாமல் ஒரு அணு கூட அசைய முடியாது. அதனால் இது எல்லாமே பகவானை விருப்பப்படி தான் நடக்குது, படைத்தல், காத்தல், அழித்தல். ஆனால் அதே சமயம் அதோட நேரடியாக சம்மந்தப்படுறதே இல்லை. கிருஷ்ணர் வந்து கோலோக விருந்தாவனத்தில் புல்லாங்குழல் வச்சுட்டு அழகாக கோபர்கள் கோபிகள் கூட நந்த மகாராஜ் பசுக்களோடையும் கோவர்தன மலை யமுனா நதியை நித்தியமாக நிலை பண்ணிகிட்டே இருக்கார். ஆனால் அதே சமயத்தில் இந்த பிரபஞ்ச நிர்வாகத்தையும் பார்த்துட்டுருக்கார். இதுதான் பகவான். பகவான் வந்து இந்த உலகத்தை படைக்கிறாருங்கனால கோலோக விருந்தாவனத்தில் எல்லாம் போயிட்டார், காணாமல் போயிட்டாருன்னு அர்த்தம் இல்லை. இப்போ நம்ம வந்து வீட்டில் இருக்கோம்னா வீட்டில் தான் இருப்போம், வீட்லேயும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது, கோயில்லேயும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது, ஆஃபீஸ்லேயும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது, ஸ்கூல்லேயும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது, நம்ம ஒரு இடத்துல ஒரு இடம் தான். பட் கிருஷ்ணா வந்து கோலோக விருந்தாவனத்திலையும் இருப்பார்,
வைகுண்டத்தில் ஓரொரு பிரபஞ்சத்திலும் இருப்பார், எல்லா ஜீவராசியோடய இதயத்திலையும் இருக்கார். அவர் தன்னுடைய சக்தியின் மூலம் எங்கும் வியாபிச்சிருக்கார். இதுதான் அவருடைய தனித்தன்மை. கிருஷ்ணர் வந்து அதனால தான் ஒரு பகவான், முழுமுதற் கடவுள். சாவாபத பராத பராசக்தி விவித எதே சாவாபதி ஞான பலா கிரியாச்ச. இதுதான் தனித்தன்மை. கிருஷ்ணருடைய தனித்தன்மை என்னது? அவர் எங்கும் வியாபித்திருப்பவர், எல்லோ ஹிருதயத்திலையும் பரமாத்மாவை வீற்றிருப்பவர். அவர் கோலோ விருந்தாவது நித்தியமாக லீலை புரியவர். வைகுண்ட எல்லா பிரபஞ்சங்களையும் வீற்றிருப்பவர். எல்லா அற்புதங்களையும் லீலைகளையும் பண்ணக்கூடியவர். இதுதான் அவருடைய தனித்தன்மை. நேற்று பேசிட்டு இருந்தோம், துவாரகையில் வந்து கிருஷ்ணா ஒரே நேரத்தில் 16108 மனைவிகள் கூடியிருந்தது. ஒரே நேரத்தில் நாரதர் போய் பார்க்குறார், ஓரொரு அரண்மனையும் கிருஷ்ணர் இருக்கார். ஒரு அரண்மனையில் ருக்மணி கூட ஊஞ்சலாடின் இருக்காரு, ஒரு அரண்மனையில் ஜாம்பவதி கூட பேசிகிட்டு இருக்காரு, இன்னொரு அரண்மனையில் சத்யபாம கூட விளையாடிட்டு இருக்காரு, இன்னொரு அரண்மனை தன் குழந்தைகள் கூட விளையாடிட்டு இருக்காரு, இன்னொரு அரண்மனையில் வந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு, இன்னொரு அரண்மனையில் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு, இன்னொரு அரண்மனையில் யாகம் பண்ணிட்டு இருக்காரு. 16108 லீலைகள் கிருஷ்ணா பண்ணிட்டு இருக்காரு ஒரே சமயத்தில். அதனால்தான் ஒரு பகவான். அதனால் அவருடைய சக்தி, அவருடைய லீலைகள், அவருடைய மைபிகள்லாம் நம்முடைய சிந்தனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. கிருஷ்ணாவுடைய லீலைகள், அவருடைய மகிமைகள், அவருடைய வைபவங்கள், அவருடைய அதி அற்புதமான சக்தி, இதெல்லாம் பௌதிக சிந்தனையால், பௌதிக மனதினால, பௌதிக கற்பனையினால், பௌதிக புலன்களால் உணர முடியாது. அப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது? கிருஷ்ணாவுடைய லீலைகள், அவருடைய மகிமைகள், அவருடைய வைபவங்கள், இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்குவோம்? ஆச்சாரியிட்டிருந்து கேட்கணும், ஆச்சாரியிட்டிருந்து ஆன்மீக குருட்டிருந்து கேட்கணும். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா, தத்வித்தி அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணுமா? பிரணிபாதேன ஆன்மீக குரு, உண்மையான ஆன்மீக குருவை சரணடையணும். பரிப்பிரஸ்னேன அவருக்கு அடக்கமாக கேள்வியை கேட்டு சேவை பண்ணி தெரிஞ்சுக்கணும். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதே சந்திதே ஞானம் ஞானின தத்துவதர்சிபிஹி. தத்துவதரிசினா உண்மையாக தெரிஞ்சின்றவர், கிருஷ்ணாவை பற்றி உள்ளதை உள்ளபடி தெரிஞ்சின்றவர். அந்த மாதிரி ஆன்மீக குருட்டிருந்து கேட்கணும். பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரிய எழுதின புஸ்தகங்களை படிக்கணும். பிரபுபாவுடைய புஸ்தகங்களை படிக்கணும். எவ்வளோ புஸ்தகம் பிரபுபா எழுதியிருக்கார்! பிற கிரகங்களுக்கு எளிதான வழி பயணம், பிறப்பிறப்புக்கும் அப்பால், தன்னை எறியும் விஞ்ஞானம், யோகத்தின் பூர்ணத்துவம், எத்தனை புஸ்தகம் பிரபுபா எழுதியிருக்கார். பகவத்கீதைக்கு விளக்கம், பாகவதத்துக்கு விளக்கம், சைத்தன்ய சரிதாமிரதத்துக்கு கமெண்ட்ரி விளக்கம். மாதிரி ஆச்சாரியருடைய பிரபுபாவுடைய புஸ்தகங்களை வாசிக்கணும், பக்தர்கிட்டருந்து கேட்கணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே, நாம ஜபிக்கும். அப்புறம் பிரபுபாதர் சொன்ன மாதிரி பக்தி யோகத்தை பயிற்சி பண்ணணும். பிரபுபாதர் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காரு? பிரபுபாதர் வந்து நமக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காரு. ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம முன்னேற்றம் அடைகிறதுக்கு பிரபுபாதர் வந்து நமக்கு தினமும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே. அதுக்கு பகவானுக்கு ஆரத்தி பண்ணுறது, பகவானுக்கு போகா தயாரிக்கிறது, பகவானுக்கு பூக்கள் கட்டுறது, பிரபுபாவுடைய புஸ்தகங்களை விநியோகம் பண்ணுறது, பிரச்சாரம் செய்கிறது, அப்புறம் ஆச்சாரிய தோன்றிய தினங்கள், மறைந்த தினங்களில் விரதங்கள் இருக்கிறது, பகவானுடைய அவதார தினங்களை கொண்டாடுறது, அதில் விரதம் இருக்கிறது, ஏகாதசி விரதம் இருக்கு. எதுக்காக இருக்கணும்? எதுக்காக ஏகாதசி விரதம் இருக்கு? ஏகாதசி விரதம் இருக்கிறது வந்து நம்ம ஆத்மீக முன்னேற்றத்துக்காக. தினமும் நிறைய சாப்பிட்றோம், அதுக்காக நிறைய நேரம் செலவு பண்ணுறோம், கரெக்டாக இல்லையா? அப்போ ஏகாதசி அன்னைக்கு பகவானுடைய அவதார தினங்கள், ஆச்சாரியர் தோன்றிய தினங்கள், மறைந்த தினங்கள், இந்த மாதிரி நாட்களில் வந்து நம்ம விரதம் இருக்கும்போது நம் மனது புலன்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி கூடுமான நேரத்தை வந்து பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லை, ஏகாதசி பகவானுக்கு மிகவும் பிரியமானது. ஏகாதசினா 11வது நாள். இந்த 11வது தினம் வந்து கிருஷ்ணாவுக்கு மிகவும் பிரியமானது. ஏகாதசின்னு ஒரு தேவதை இருந்தாங்க. இந்த கதை தெரியுமா? எவ்வளோ பேருக்கு தெரியும்? ஸோ ஏகாதசி வந்து ஒரு நாள் பகவானும் முருகாங்கிராசரனும் சண்டை போட்டிருந்தாங்க.
முரா கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது முராவுக்கு பகவானுக்கும் பயங்கரமான சண்டை நடந்தது. என்ன பகவான் அப்படியே சோர்வில் அப்படியே மயங்கிடுறார். அப்போ அந்த முரா என்ன பண்ணார், பகவானை வந்து அட்டாக் பண்ண வரும்போது பகவானுடைய உடல்லேருந்து அழகான தேவதை வந்து இந்த தேவதை வந்து முரா கூட சண்டை போட்டு அவனை வதம் பண்ணிடுறான். ஸோ முரா வந்து சண்டை போட்டு அவன் கூட வதம் பண்ண உடனே பகவான் வந்து அந்த தேவதையை பார்த்தாங்க. ஆ தன் பேசினார், பகவானே நான் உங்கள் சேவிக்கு, என் பேர் ஏகாதசி. தன் பகவான் வந்து ப்ளஸ் பண்ண, நீ எனக்கு மிகவும் பிரியமானவள், இந்த ஏகாதசி என்றைக்கு யார் வந்து என்னுடைய நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே, என்ன இந்த ஏகாதசி என்று எனக்கு, ஏகாதசி எனக்கு மிகவும் பிரியமான தினம், விரதங்கள்லேயே ஏகாதசி விரதம் சக்கரவர்த்தி. எப்படி மலைகளில் வந்து ஹிமாலயம் உயர்ந்ததோ, நதிகளில் கங்கை உயர்ந்ததோ, பக்தரில் மகாதேவர் உயர்ந்தவரோ, அது மாதிரி விரதங்களில் ஏகாதசி உயர்ந்தது. ஸோ இன்றைய தினம் வந்து ஏகாதசினிக்கு யார் விரதம் இருந்து பகவானுடைய நாமங்களை ஜபித்து பகவானுக்கு சேவை பண்ணுறாங்களோ அவங்க பகவானுக்கு மிகவும் பிரியமானவங்க. அதே போல் பாவத்துக்கெல்லாம் ஒரு தேவதை இருந்தார். இந்த பாவ தேவதை என்ன பண்ணால், ஒரு நாள் பகவான் இடத்துல வந்து பேசினான், பகவானே பக்தர் அல்லாதவங்க பாவம் பண்ணுறாங்க நான் பிடிச்சிக்கிறேன், ஆனால் உங்கள் பக்தர்கள் பாவம் பண்ணுறது இல்லையே, அவங்க உங்கள் நாம ஜபிக்கிறாங்க உங்களுக்கு சேவை பண்ணுறாங்க, அப்போ எனக்கு வேலை குறைஞ்சிருது, அப்போ எப்படி நான் அவங்கள பிடிக்கணும்? அப்போ பகவான் சொன்னார், பாவ தேவதையே யார் ஒருத்தர் ஏகாதசினிக்கு தானியம் சாப்பிட்றாங்களோ நீ அவங்கள பிடிச்சிக்கணும். இப்போ பாவ தேவதை வந்து தானியத்தில் உட்காந்துட்டுருக்கா. ஆக்சுவலி உண்மையில் எப்போவுமே பாவ தேவதை தானியத்தில் இருக்கா. அதனால தான் நம்ம பகவானுக்கு படித்து பிரசாதமாக சாப்பிட்றோம். பகவானுக்கு ஏன் பிரசாதம் போகா வந்து கொடுத்து அதை பிரசாதமாக ஏன் சாப்பிட்றோன்னா, அந்த பாவங்கள் வினைகள் எல்லாம் போக்கி அதை வந்து தூய்மைப்படுத்தி அந்த பிரசாதத்தை நமக்கு பிரசாதமாக அவருடைய கருணையை நமக்கு கொடுக்குறாரு கிருஷ்ணா. ஸோ பிரசாதம் சாப்பிடும்போது எல்லா விதமான பாவ வினைகளும் கர்ம விழுந்து நம்ம விடுபடுறோம். யக்ஞசிஷ்டா சினசந்தோ முக்ஷந்தே சர்வ கில்பிஷை புஞ்சந்தேதே துகம் பாபா ஏ பசந்த் ஆத்ம காரணாத். யார் வந்து பகவானுடைய பிரசாதத்தை உட்கொள்கிறாங்களோ அவங்க எல்லா விதமான பாவத்திலிருந்து விடுபடுவாங்க. அப்படி செய்யாதவங்க ஓரொரு கவலமும் பாவத்தையே உண்கிறார்கள். அப்படி பார்க்க போனால் தினமும் பகவானுக்கு பிரசாதம் பண்ணல பாவத்தையே தான் உண்றோம். ஏகாதசி அன்னைக்கு பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, சரி பக்தர் வந்து பகவானுக்கு ஆஃபர் பண்ணி சாப்பிட்றாங்க, போகா கொடுத்து பகவானுக்கு பிரசாதம் கொடுத்து அதை பிரசாதமாக சாப்பிட்டுக்கிறாங்க, அதனால் பாவத்துக்கு விடுபடுறதில்ல. ஆனால் ஏகாதசி அன்னைக்கு யார் வந்து தானியம் சாப்பிட்றாங்களோ அதில் பாவ தேவதை இருக்கா, அதனால் பிரசாதமாக இருந்தாலும் பக்தர் சாப்பிட மாட்டாங்க. அந்த பிரசாதத்தில் பாவ தேவதை இருக்க மாட்டாங்க, ஆனால் பக்தர்கள் என்ன பண்ணுவோம், அவருக்கு தானியம் சாப்பிடக்கூடாது, ஏன்னா தானியத்தில் பாவ தேவதை இருக்கா. ஸோ அதனால் பிரசாதமாக இருந்தாலும் பக்தர்கள் வந்து இன்றைக்கி தானியம் சாப்பிட மாட்டாங்க. ஏகாதசி இன்றைக்கி பகவானுக்கு தானியம் கொடுக்கலாம், ஜெகநாதருக்கு ராதாகிருஷ்ணருக்கு சைத்தன்ய மகாபிரபுக்கு தானியம் கொடுக்கலாம், ஏன்னா அவங்கெல்லாம் முழுமுதற் கடவுள். பகவானுக்கு ஏகாதசி விரதம் கிடையாது, நமக்கு தான் ஏகாதசி விரதம். ஸோ பகவானுக்கு தானியம் கொடுக்கலாம், நம்ம தானியம் சாப்பிடக்கூடாது. ஸோ இப்படி ஏகாதசி அன்றைக்கு பக்தர்கள் வந்து தானியம் சாப்பிடாமல் காய்கறிகள், பழங்கள், பால், கிழங்கு வகைகள், கடலை, காய்கறியில் பீன்ஸ் வகையை தவிர்த்து ஏகாதசி விரதம் இருக்காங்க. இப்போ எல்லா பக்தர்களும் இதை எளிமையாக பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா பக்தர்களும் பின்பற்றுறாங்க. கால வரை இல்லாமல் பல ஆயிரம் வருஷங்கள்லேருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி யுதிஷ்டிர மகாராஜா ஒவ்வொரு ஏகாதசி மகிமையும் கிருஷ்ணாட்ட கேட்குறாரு. ஒவ்வொரு ஏகாதசி வரும்போதும் கிருஷ்ணா இந்த ஏகாதசியோட மகிமை என்ன, இந்த ஏகாதசி விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும், பக்தர்கள் எப்படி இதில் நன்மை அடைவாங்க, இப்படி ஒவ்வொரு ஏகாதசி வரும்போது கேட்குறாங்க. அப்போ இந்த ஏகாதசி வரும்போது அதிர்ஷ்டவசமாக அவங்க அரண்மனையில் வியாசதேவர் இருக்கார், ஜோஷ்ட ஏகாதசி, ஜோஷ்ட சுக்ல ஏகாதசி. அப்போது யுதிஷ்டிர மகாராஜா அன்போடு வியாசரை வரவேற்று அவருக்கு சேவையெல்லாம் பண்ணி அவர் பாதங்கள்லாம் கழுவி பூஜையெல்லாம் பண்ணி யுதிஷ்டிர மகாராஜா வந்து வியாசதேவர் இடத்துல கேட்குறார், இந்த ஏகாதசியோட மகிமை என்ன? அப்போ பீமனும் அங்கே இருக்கார். பீமா வந்து பீமாவுக்கு இன்னொரு பேர் பிருகோதர, பிருகோதரங்கிற வார்த்தை எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க? பிருகோதரா, பிருகோதரன்னா பெருந்தீனி திங், பெருசாக பெருமையாக பெருசாக சாப்பிட்டுட்டே இருப்பான், நம்மளை மாதிரி தான் வச்சுக்கோங்களேன்.
நம்ம தான் டைமே கொடுக்கறது இல்லையே. எப்பவும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் நொறுக்கு தீனி இல்லையா, டப்பாவில் ஏதாவது போட்டு வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். வேலை வேலைக்கு அது மட்டும் கரெக்டாக நடக்குது இல்லையா. ஸோ பீமாவுக்கு வந்து பீமனுக்கு பிருகோதரன்னு பேர். அவரால் சாப்பிடாமல் இருக்கவே முடியாது, ஒரு வேலை கூட சாப்பிடாமல் இருக்க முடியாது. அதனால் பீமனையும் நம்மனையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஆ, பீமனும் பக்தர், அவரும் நிறையா சாப்பிட்றாரு, இப்போ நான் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்கக்கூடாது. நம்மெல்லாம் வந்து கட்டுண்ட ஆத்மாக்கள், பந்தப்பட்ட ஆத்மாக்கள், கீழ்நிலையான ஆத்மாக்கள், உடல் இன்பத்தில் விழுந்துட்டவங்க. ஆனால் பீமன் அதனால இல்லை. பீமன் வந்து ஏன் நிறைய சாப்பிட்றாருன்னா, அவருடைய வயிற்றில் புருகாங்கிற ஒரு நெருப்பு, நெருப்பில் வந்து மூணு வகை இருக்குது, நெருப்பில் வந்து மூணு வகை இருக்குது, தாவாக்னி, ஜாதாக்னி, அப்புறம் பிருகா. பிருகாக்கு இன்னொரு பேர் வந்து வாதாக்னி. மூணு விதமான நெருப்பு இருக்குது. ஒன்று வந்து தாவாக்னி. தாவாக்னிங்கிறது மரத்திலிருந்து வரக்கூடிய நெருப்பு, மரங்களை எரிப்பதால் ஒரு நெருப்பு வருது இல்லையா, அது வந்து என்னது தாவாக்னி. ஜதராக்னினா வயிற்றுக்குள்ள ஒரு நெருப்பு இருக்குது, அந்த வயிற்றுக்குள்ள நெருப்பு இருக்கிறதுனால தான் நமக்கு பசி எடுக்குது, டைஜஷன் செரிமானம் இருக்கு இல்லையா. நம்ம சாப்பிட்ற உணவு செரிக்கணும்னா அதில் ஒரு அக்னி, நம்ம எல்லோருடைய வயிற்றுக்குள்ளேயே ஒரு நெருப்பு இருக்குது, அந்த நெருப்பும் நானேங்கிறார் கிருஷ்ணா பகவத்கீதையில் 10வது அத்தியாயத்தில். நமக்கு ஜீர்ண சக்தி உண்டு இல்லையா, அந்த ஜீர்ண சக்தியும் பகவான் தான். அப்போ எல்லோருடைய வயிற்றுக்கும் வந்து ஜீர்ணிக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா, அது பகவான் தான். அதே மாதிரி பீமனுடைய வயிற்றில் இந்த அக்னி இருக்குது, ஜதராக்னி, அதாவது புருகா. புருகாங்கிற நெருப்பு பீமன்ட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, ஏன்னா ஒரு வாயு புத்திரன், வாயு புத்திரனாக இருக்கிறதுனால அவருக்கு செரிமான சக்தி அதிகம், சீக்கிரம் சீக்கிரம் அவர் செரிமானம் ஆகிடுவார். அதனால தான் அவர் நிறைய சாப்பிடுவார், பெருந்தீனிக்காரர். ஒரு சமயம் பாண்டவர்கள் வந்து வனவாசத்தில் இருந்தாங்க. வனவாசத்தில் இருந்த பொழுது ஒரு கிராமத்தில் தங்கியிருக்காங்க. அந்த கிராமத்தில் காட்டில் பக்கத்தில் ஒரு பெரிய ராட்சசன் இருக்கான். இந்த ராட்சசன் என்ன பண்ணுவான், அந்த கிராமத்தில் வந்து எல்லாரையும் கொண்டு சாப்பிட ஆரம்பித்தான். இப்போ கிராமத்து ஜனங்கள்லாம் அவன்கிட்ட வேண்டினாங்க, இப்படி வந்து நிறைய பேரை கொல்லாத, நான் உங்களுக்கு நாங்கள் வாக்கு தரோம், நீ காட்டிலே ஏறு, நாங்கள் வந்து தினமும் எங்கள் கிராமத்துலேருந்து ஒரு ஆள் வந்து உங்களுக்கு உணவு தயார் பண்ணி எடுத்துகிட்டு வரோம், நீ சாப்பிட்டுக்கலாம், அந்த நபரையும் நீ சாப்பிட்டுக்கலாம். இந்த உடன்பாடு ஏற்படுத்திக்கிட்டாங்க அந்த ராட்சசனும் அந்த கிராமத்து ஜனங்களும். தென் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் போகணும், போனால் என்ன பண்ணுவான் அந்த ராட்சசன், அவங்க கொண்டு வந்த பலகாரத்தையும் சாப்பிடுவான், அவங்களையும் சாப்பிடுவான், குடும்பத்தில் ஒருத்தர். அப்போ ஒரு நாள் குந்தி தேவி இந்த 5 பசங்களோட ஒருத்தர் வீட்டில் தங்கியிருக்கார், ஒரு பிராமணர் வீட்டில். அப்போ அவருக்கு இன்றைக்கி அவங்க குடும்பத்துலேருந்து ஒருத்தர் போகணும், அந்த ராட்சசனுக்கு உணவாக போகணும். இந்த பிராமணர் சொல்கிறார் தன் மனைவிகிட்ட, இந்த மாதிரி இன்றைக்கி நம்மளுடைய குடும்பத்துலேருந்து ஒருத்தர் போகணும், பலகாரம்லாம் தயார் பண்ணிட்டியா, நான் போகிறேன். அந்த மனைவி சொல்கிறா, நீங்கள் போனால் யார் குடும்பம் நடத்துவா, எப்படி நம்ம குழந்தைகளை பார்த்துக்கிறது, அதனால் நீங்கள் இருங்க நான் போகிறேங்கிற மனைவி, இந்த பிராமணி. அந்த மனைவி போகிறேன்னு சொன்னோன்னே இந்த பெண்ணு, அவரோட பெண் குழந்தை வந்து சொல்கிறா, அம்மா அம்மா நீ ஏமா போகணும், நீ இருமா, நீ தம்பியை பார்த்துக்கோ, நான் போகிறேன். இந்த தம்பி பையன் வந்து சொல்கிறான், இல்லைக்கா நீங்களா இருங்க நான் போகிறேன். ஸோ இப்படி அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒற்றுமை, அவ்வளோ பாசம், அன்பு. இதை குந்தி தேவி பார்த்துட்டே இருந்தாங்க. என் குந்தி தேவி வந்து அந்த பிராமணர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் யார் போக வேண்டாம், எனக்கு 5 பசங்க இருக்காங்க, அதில் ஒத்து நான் அனுப்புகிறேன். அவங்க ஒத்துக்கல அதுக்கு, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்கீங்க, நீங்கள் எப்படி போக முடியும், இல்லை பரவாயில்ல அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்காவது 2 பசங்க தான், எனக்கு 5 பசங்க இருக்காங்க, 5ல ஒத்துரு நான் தானமாக கொடுக்குறேன்னு ரொம்ப சமாதானமாக தன்னை சமாளிச்சுக்கிட்டு குந்தி தேவி தயாராக இருக்காங்க. தர்மத்துக்காக, மற்றவருடைய நன்மைக்காக, அந்த பிராமணருடைய குடும்பத்துக்காக தன் குழந்தையை கொடுக்க தயாராக இருக்காங்க. நம்மள எவ்வளோ பேர் தயாராக இருக்கோம், பெற்ற குழந்தைய ஆசிரமத்தை விடுறதுக்கே நம்ம தயாராக இல்லை இல்லையா. குருகுலத்தில் படிக்க வைக்கிறதுக்கு குழந்தைய விட சொன்னால் 1008 கேள்வி, ஏன் குருகுலத்தில் விடணும், அதில் எனக்கு என்ன கிடைக்கும், சொந்தக்காரன் திட்டுவாங்க, பாட்டி திட்டுவாங்க, தாத்தா திட்டுவாங்க, பண்ணுறோமா இல்லையா. இப்போ நம்ம குழந்தைய வந்து பகவானுக்காக கொடுக்க நம்ம தயாராக இல்லை, இதுதான் நம்மளுடைய நிலைமை. பிரபுபாதர் வந்து இந்த இயக்கம் ஆரம்பித்தவொடனே கேட்டார் இந்தியாவில், உங்கள் குழந்தையில ஒத்துரு என்கிட்ட கொடுங்க, நான் வந்து அவரை பிராமணர் ஆக்குறேன். அவங்களாம் சொல்கிறாங்க, பிரபு சாமிஜி அதனால் எங்களுக்கு என்ன பிரயோஜனம், நாங்கள் ஏன் அதை செய்யணும். யாருமே தன் குழந்தைகளை வந்து பகவானுக்காக கொடுக்க தயாராக இல்லை, கிருஷ்ண பக்திக்காக அர்ப்பணிக்க தயாராக இல்லை. எல்லாருமே சுயநலத்தோடு வாழ்கிறாங்க, யாருமே
மற்றவருடைய நன்மைக்காக இங்கே வாழ்றது தான் ஜட உலகம். ஜட உலகத்தில் எல்லாருமே சுயநலத்துக்காக வாழ்கிறவங்க, மற்றவருடைய நன்மைக்காக வாழ யாருமே தயாராக இல்லை. அப்படி இருக்க பகவானுடைய சேவைக்காக பற்றி சொல்ல என்ன இருக்கு, கரெக்ட். ஸோ என்ன ஆயிடுச்சு, குந்தி தேவி அந்த மாதிரி ஒரு தெய்வ பக்தி, அந்த மாதிரி பெண்ணில் ரொம்ப பக்தி, ரொம்ப நேர்மையாக தர்மத்தின் வழியில் நடக்கும். குந்தி தேவி சொன்னாங்க, என் பயனில் ஒருத்தர் அனுப்புகிறேன். சொன்னோடனே யுதிஷ்டர் மகாராஜன் சொல்கிறாரு, தர்மர், நான் போகிறேம்மா, நான் போகிறேன். தென் உடனே பீமன் குறுக்கிட்டு சொல்கிறாரு, இல்லை அண்ணா நீ போகக்கூடாது, நீ மூத்த பையன், நீ இருக்கணும், நான் போகிறேன். தென் அர்ஜுனன் வந்து சொல்கிறாரு, இல்லை பீமண்ணா நீ போகாத, நான் போகிறேன். தென் நகுலன் சகதேவன் சொல்ல, நாங்கள் போகிறோம். இப்படி அவங்களுக்குள்ளே போட்டி வந்துருச்சு யார் போகிறதுன்னு. தன் கடைசியில் பீமன் சொன்னார், நகுலன் சகதேவன் சின்ன பசங்க அவங்கள அனுப்பக்கூடாது, அர்ஜுனன் என்னோட வயதில் சின்னவர் தான், யுதிஷ்டர் மகாராஜா அண்ணா மூத்தவர், அவரும் இருக்கணும், அப்போ நான் தான் சரியான ஆளாம் போகணும். தென் கடைசியில் ஒரு வழியாக எல்லாரையும் சமாளித்து பீமா வந்து போகிறதுக்கு அனுமதி வாங்கிட்டார், பர்மிஷன் வாங்கிட்டார். பாருங்கள் எவ்வளோ போராட வேண்டியிருக்கு, தன்னோட உயிரை பணைய தியாகம் பண்ணுறதுக்கு நீயா நானும் போட்டி போடுறாங்க. இங்கே யாருமே உயிரை தியாகம் பண்ண தயாராக இல்லை, உடைமைகளே தியாகம் பண்ண தயாராக இல்லை, அப்புறம் எங்கே உயிரை தியாகம் பண்ணுறதை பற்றி பேச இல்லையா. ஒரு பொருளை தியாகம் பண்ண கூட நம்ம தயாராக இல்லை, அந்த மாதிரி சுயநலத்தோடு வாழ்ந்துட்டுருக்கோம் ஜட உலகத்தில். ஆனால் இங்கே உயிரை தியாகம் பண்ண போட்டி போட்டுருக்காங்க, நீ போகிறேன் நான் போகிறேன். கடைசியில் பீமனை போகிறதுக்கு எல்லோரும் அனுமதி கொடுத்துட்டாங்க. ஒரு வண்டி நிறையா பட்சணங்கள்லாம் தயார் பண்ணி, சாதம் பருப்பு கூட்டு எல்லா விதவிதமான பலகாரங்களை தயார் பண்ணி வண்டி நிறைய எடுத்துகிட்டு போகிறான் பீமை. எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணான் பீமை, உக்காந்து அவ சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவன் சாப்பிட்டு பயங்கரமான சத்தம் போடுறான். இந்த அசுரன் பசியில் வெளியே வரான், வந்து பார்த்தா பீமன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அசுரன் அடிக்கிறான் பீமனை, அவனை அடிக்கிறது ஒரு கையில் அடி வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கான். அவன் அடிக்க அடி வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே இருந்தான். அதை அடித்து முடித்ததுக்கப்புறம் பயங்கரமான சண்டை வந்தது ரெண்டு பேருக்கும். கடைசியில் என்ன, கிருஷ்ணனுடைய கருணையில் பீமன் அவனை கொண்டுடுவான், அந்த ராட்சசனை கொண்டு வண்டியில் எடுத்துகிட்டு வருவான் ஊருக்குள்ளே. அந்த மாதிரி பீமா வந்து வெரி பவர்ஃபுல், ரொம்ப சக்தி வாய்ந்த சத்திரிய அரசர், மிக உன்னதமான பக்தரும் கூட. ஸோ பீமாவுடைய வயிற்றில் அந்த முருகாங்கிற நெருப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அவர்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது, அவருக்கு ஜீரண செரிமான சக்தி அதிகம் வாயு புத்திரங்கிறனால. உடனே நம்ம தப்பாக புரிஞ்சிக்கூடாது, நிறைய பேர் என்ன பேசிக்குவாங்க, ஆ பார்த்தீங்களா பீமனாலே சாப்பிட முடியல, அவர் ஒரு ஏகாதசியாக இருந்தார் இல்லையா. என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போது இந்த ஏகாதசி பேர் பாண்டவ நெரிச்சல ஏகாதசி. அந்த ஏகாதசியுடைய மகிமைகளை வந்து வியாசதேவர் யுதிஷ்டர் மகாராஜா கிட்ட சொல்லும்போது இவங்களுக்கெல்லாம் இன்னும் உற்சாகம் வந்துகிட்டே இருக்குது. பாண்டவர்களுக்கு குந்தி தேவி, திரௌபதி, பாண்டவர்கள் எல்லாம், அந்த அர்ஜுனன், நகுலன், சகதேவன் உட்பட யுதிஷ்டர் எல்லாரும் விரதம் இருக்காங்க, ஆனால் பீமனால் இருக்க முடியல. ஆனால் பீமன் முன்னாடி வியாசர் ஏகாதசி பற்றி புகழ்ந்துக்கிட்டே இருக்கார். தென் பீமன் வந்து அழ ஆரம்பிச்சிட்டார். தென் வியாசர்கிட்ட போய் சொல்கிறாரு, முனிவரே, முனிவர்களில் சிறந்தவரே, நீங்கள் இப்படியெல்லாம் ஏகாதசி புகழ்றீங்க, ஆனால் என்னால் சாப்பிடாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா என் வயிற்றில் அந்த முருகாங்கிற நெருப்பு இருக்குது, என்னால் செரிமான சீக்கிரம் செரிமான என்னால் சாப்பிடாமல், ஒரு வேலை கூட என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி என்னால் ஏகாதசி விரதம் இருக்க முடியும், இதுக்கு வேறு வழியே இல்லையா. என் வியாசர் சொல்கிறாரு, யார் ஒருத்தர் ஏகாதசினிக்கு தானியம் சாப்பிட்றவன் நரகத்துக்கு தான் போவான். ஏகாதசினிக்கு தானியம் சாப்பிட்றவங்க, ஏகாதசினிக்கு விரதம் இல்லாதவங்க நரகத்துக்கு போவாங்க. மாறாக யார் ஒருத்தர் ஏகாதசி விரதம் இருக்காங்களோ, அன்று பகவான் ஹரியோடைய நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே, அவங்க வந்து பகவானுடைய உலகத்துக்கு போவாங்க. தென் பீமாவுக்கு இன்னும் பிரச்சனை ஆயிடுது, அழறார் கதறார், ஓ வியாசதேவரே இப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு ஏகாதசியோட மகிமையை கேட்கும்போது ஏகாதசி விரதம் இருக்கணும்னு ஆசை தானே, என்னால் முடியாதே, எப்படி முடியும் என்னால், இதுக்கு வழியே இல்லையா. மா வருஷத்துக்கு எவ்வளோ ஏகாதசி வருது, 24 ஏகாதசி வருது, என்னால் ஒரு நாள் ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்க முடியாது. அப்படி எப்படி ஒரு நாள் ஃபுல்லாக என்னால் சாப்பிடாமல் இருக்கிறது, இப்படி மாதத்தில் 2 சாப்பிடாமல் இருக்கணும். பீமன் கதறி அழறார், முடியாதனால ஏதாவது வழி இருக்கா. வியாசர் சொல்கிறார், யார் ஒருத்தர் இந்த 24 ஏகாதசி விரதம் இருக்காங்களோ, அவங்க எந்த ஒரு விரதங்களும் தவங்களும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யார் ஒருத்தர் ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறாங்களோ அவங்க எல்லா தான தர்மங்களையும் செய்த பலன் அடைகிறாங்க, எதையுமே அவங்க இழக்கிறது இல்லை. ஏன்னா இது விரதங்களின் சக்கரவர்த்தி. இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க வேறு எதை பற்றியும் சிந்திக்க வேண்டிய பயப்பட வேண்டிய கவலையே இல்லை. தென் பீமாவுக்கு இன்னும் வருத்தம் அதிகமாகிடுச்சு, என்னால் இருக்கு ஒரு ஏகாதசி கூட எல்லாம் இருக்க முடியல, எப்படி 24 ஏகாதசி இருப்பேன். தென் திரும்பி கதறார் பீமா,
எந்தாவது வழி இருக்கா? தன் வியாசர் சொன்னார், ஒரு வழி இருக்கு வேணாம் பீமா, ஒரு வழி இருக்கு. இப்போ அடுத்து வரக்கூடிய ஏகாதசி சுக்ல ஜேஷ்ட சுக்ல ஏகாதசி. இந்த ஏகாதசி விரதம் வந்து யார் தீ நீர் அருந்தாமல் தண்ணி கூட குடிக்காமல் இருக்காங்களோ அவங்க வந்து மற்ற 23 ஏகாதசி இருந்த பலனும் அடைவாங்க. அதனால நீ இந்த ஒரு ஏகாதசியாவது நீர் அருந்தாமல் விரதம் இருந்தினா நீ மற்ற ஏகாதசி இருந்த பலனை அடைவாய். ஸோ பீமாவுக்கு மட்டும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கிடைச்சிது, ஏன்னா அவர்னால மற்ற ஏகாதசி விரதம் இருக்க முடியாது. அதனால நீ இந்த ஒரு ஏகாதசியாவது நீர் அருந்தாமல் முழுமையான விரதம் இருந்தினா நீ மற்ற ஏகாதசியில் பலனை அடைஞ்சிடுவாய். இதை கேட்டோடனே மற்றவங்களுக்கு ரொம்ப உற்சாகமாயிருச்சு. யுதிஷ்டிரர், அர்ஜுனா, திரௌபதி, குந்தி தேவி அவங்களும் ஏற்கனவே அவங்க விரதம் இருக்கிறவங்க, இப்போ தண்ணி கூட குடி குடிக்காமல் இருக்கணும். ஆ ரைட்டு, ஓகே ரெடி. பக்தர்களுக்கு ரொம்ப உற்சாகம். தென் பீமா என்ன பண்ணார், ஒரு வகையாக சமாதானம் ஆகி சரி ஒரு ஏகாதசியாவது இந்த சுக்ல ஜேஷ்ட சுக்ல ஏகாதசியாக இந்த ஒரு ஏகாதசியாவது நான் நீர் கூட அருந்தாமல் இருக்கிறேன்னு முடிவு பண்ணி பீமா விரதம் இருந்தேன். அதனால தான் இது பாண்டவ நிர்ஜல ஏகாதசி. பாண்டவர்கள் எல்லாமே நிர்ஜலா, நிர் மீன்ஸ் கிடையாது, ஜலம்னா தண்ணி கூட, தண்ணி கூட அருந்தாமல் இருந்த விரதம் தான் நிர்ஜல் பாண்டவ நிர்ஜல ஏகாதசி. ஸோ இப்படி பாண்டவர்கள் எல்லாமே இந்த விரதத்தை இருந்து அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு பிராமணர்களுக்கெல்லாம் உணவு பரிமாறி தர்மங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் விரதம் முடித்து பகவானுடைய நிலைகளில் இருந்தேன். ஸோ இப்படி அந்த ஏகாதசி அன்றைக்கு பகவானுடைய நிலைகளை ஸ்மரணம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏகாதசி துவாதசி அன்னைக்கு தர்ம தான தர்மம்லாம் பண்ணி அந்த விரதத்தை நல்லபடியாக முடித்தேன். அதனால் நம்ம கிருஷ்ண பக்தர்களாக என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ரொம்ப புத்திசாலிங்க. எல்லா ஏகாதசிக்கும் ஃபீஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஏகாதசி பீஸா, ஏகாதசி கேக்கு, ஏகாதசி பிரெட்டு, ஏகாதசி தோசை, ஏகாதசி இது அது எல்லாம் தானியம் இல்லாமல் தானே இருக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. கரெக்ட். ஆ பிரபுபாதர் வந்து தானியம் தான் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காங்க. நாங்கள் இதில் எவ்வளோ வெரைட்டி பண்ணுவோம், ஏகாதசி பீஸ்டே பண்ணிவிடுவாங்க. அப்போ ஒரு சில நேரங்களில் பக்தர் என்ன நினைக்கிறாங்க, சரி இந்த ஒரு ஏகாதசியாவது நம்மளும் முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நிறைய பக்தர்கள் வந்து இந்த ஏகாதசிக்கு நிர்ஜல் ஏகாதசி முயற்சி பண்ணுவாங்க. கரெக்ட். ஸோ ஏகாதசின்னு ரொம்ப எளிமையான உணவுகளை அருந்திட்டு ரொம்ப எளிமையாக பக்தி பண்ணுறேன், சேவை பண்ணுறேன். அதில் ஒவ்வொரு பக்தர் ஒவ்வொரு கேட்டகரியில் இருப்பாங்க. சிலர் ஒன்றுமே நீர் கூட அருந்தாமல் இருப்பாங்க, சிலர் வந்து ஜூஸ் மட்டும் சாப்பிடுவாங்க, சிலர் தண்ணி மட்டும் குடிச்சுக்குவாங்க, சிலர் வந்து பழங்கள் மட்டும் சாப்பிடுவாங்க. கூடுமானவருக்கு அதுதான் லாஸ்ட்டு, பழங்கள், கிழங்கு, கடலை. பட் இந்த நிர்ஜல ஏகாதசி வந்து பீமாவுடைய கருணையினால் யார் ஒருத்தர் இந்த ஏகாதசி நிர்ஜல் ஃபாஸ்டிங் இருக்காங்களோ மற்ற ஏகாதசியோடைய பலன் எல்லாமே அவங்க அடைஞ்சிருவாங்க. அதுக்காக மற்ற ஏகாதசி இருக்க வேண்டியது இல்லையான்னு கேட்கக்கூடாது, அதையும் ஃபாலோ பண்ணும். ஆனால் ஒரு சமயம் சில நேரங்களில் ஏகாதசினுக்கு ஏதோ தெரியாமல் நம்மளை அறியாமல் கூட ஒரு தானியம் கலந்துருத்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது நமக்கே தெரியாது, அந்த விரதம் போன மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த ஏகாதசிக்கு நிர்ஜல் பண்ணிட்டோன்னா சிலப்போ தெரியாமல் இருந்தால் கூட சில நேரங்கள் என்ன ஆகிடும்னா, நம்ம காலையில் கோயிலில் இஸ்கான் டெம்பிளில் நடக்கும், கோயிலில் வந்து மங்களாரத்தி பிரசாதம் கொடுப்பாங்க. வெளியில் காலையில் தர்ஷனார்த்தி முடிச்சு வெளியில் வந்து மங்களாரத்தி பிரசாதம் கொடுத்துருவாங்க. சில நேரம் பக்தர் என்னமோ தெரியாமல் வாங்கி சாப்பிட்டுடுவாங்க ஏகாதசி அன்னைக்கு. அப்போ போச்சா ஏகாதசி, ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏகாதசி அன்னைக்கு. கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தோன்னா ஏதாவது யாராவது கொண்டு ஏதாவது கொடுத்துருவாங்க. பிரபு நான் திருப்பதி போயிட்டு வந்திருந்தாங்க லட்டு பிரசாதம், கரெக்டாக ஏகாதசினே வந்து கொடுத்துருவாங்க. நான் பூரி போயிட்டு வந்திருந்தாங்க பிரசாதம், தெரியாமல் டப்புன்னு நாம வாங்கி சாப்பிடுவோம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டே இருக்கும், இன்னைக்கு ஏகாதசி எதுவும் சாப்பிடக்கூடாது, தானியங்கள் சாப்பிடக்கூடாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த ஏகாதசி ஃபீஸ்டெல்லாம் இன்றைக்கி விட்டுட்டு ரொம்ப எளிமையாக விரதம் இருந்து பகவானை வழிபடணும், பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம் ராம். ரைட், ஏதாவது கேள்வி?